இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளிலே திருச்சபையானது பொது காலத்தின் 32வது ஞாயிறை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மையும் கூட ஞானத்தை தேடிச் செல்லுகின்ற அன்பான பிள்ளைகளாக வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் முன்மதியோடு இருப்பீர்கள் என்பதையும் கூட இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அன்போடு எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் தேடிச் செல்லக்கூடிய பல்வேறு காரியங்கள் உண்டு. ஆனால் இன்று ஞானத்தை தேடிச் செல்லுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய நமது திருவழிபாட்டினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த ஞானம்தான் நம்மை மங்காது நமது வாழ்வை ஒளிமிக்கதாய் மாற்றுகிறது என்பதையும் கூட இந்த நாளில் எடுத்துரைக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 12 சொல்கிறது, ஞானம் ஒளிமிக்கது, அது மங்காதது, அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர், அதை தேடுவோர் அதை கண்டடைவர் என்று சொல்கிறது. அப்ப ஞானம் மெய்யானது, அது என்றும் இருக்கக்கூடியது, அது ஒளிமிக்கது, ஒருபோதும் மங்காதது. அப்ப அத்தகைய ஒரு ஞானத்தின் மீது அன்பு கூறுபவர்களாக இருக்கிறோமா, அதை தேடுகிறவர்களாக இருக்கோமா என்பதைத்தான் இந்த நாளில் இறைவார்த்தை நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வார்கள், அதை தேடுவோர் கண்டடைவார்கள். அப்போ அதன் மீது அன்பும் அதை தேடுகின்ற அக்கறையும் என்னாலும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைய திருப்பாடலில் வரிகள் மிக தெளிவாக சொல்கிறது. திருப்பாடல் 63:6 சொல்கிறது, ஆண்டவரே நான் படுத்திருக்கையில் உண்மையே நான் நினைப்பேன், இரா விழிப்புகளில் நான் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் படுத்திருக்கையில் உண்மை பற்றி நினைக்கிறேன், திடீர்னு நான் முழிச்சாலும் கூட எழுந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கூட உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நமது தேடுதல் அந்த ஆர்வம் அக்கறை எந்த சூழ்நிலையிலும் எப்பயுமே திடீர்னு படுத்து கிடந்து தட்டின அடிச்சு எந்திரிச்சா கூட அந்த ஆண்டவரை துதிக்கின்ற அந்த ஞானத்தை தேடக்கூடிய அத்தகைய ஒரு பண்பு நிலை நமக்குள்ளாக உருவாக்குகிற போது நமது வாழ்வு என்பது ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்று அதைத்தான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. மணமகனை எதிர்கொள்வதற்காக மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளோடு எதிர்கொண்டு செல்கிறார்கள். மணமகன் வருவதற்கு காலதாமதமாகிறது. அவர்கள் விளக்குகளோடு சென்றவர்கள் மயக்கத்தால் உறங்கி விடுகிறார்கள். நீண்ட நேரம் ஆகிவிட்டது, வரவில்லை, காத்திருந்தார்கள். திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது, இதோ மணமகன் வருகிறார் என்று எல்லோரும் எந்திரிக்கிறார்கள். அதில் 5 பேர் அறிவிழிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். இந்த முன்மதி உடையவர்கள் தங்கள் விளக்குகளோடு எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனால் அறிவிழிகள் விளக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த முன்மதி உடையவர்கள் வாழ்விலே விளக்குகளோடு எரிகின்ற விளக்குகளோடு எண்ணெயும் சேர்த்து எடுத்து சென்றார்கள். அந்த எண்ணெய் தான் நம் வாழ்வில் இருக்கின்ற நம்பிக்கையும் நாம் தேடுகின்ற ஞானமும் அந்த முன்மதியால் நிறைந்த அந்த வாழ்க்கையும் கூட அதில் அடங்கி இருக்கிறது. அந்த முன்மதி நிறைந்த வாழ்க்கை எதையும் ஆராய்ந்து திட்டமிட்டு செய்கின்ற ஒரு ஞானம் இருக்கிறது. அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலை நம்முள் இருக்கின்ற போது நமது வாழ்வு ஒருபோதும் சோர்ந்து விட போவதில்லை, களைத்து விட போவதில்லை, தளர்ந்து விட போவதில்லை. அந்த நேரத்தில் நம்ம போய் கேட்கணும், ஐயோ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களே, என்னுடைய எண்ணெயெல்லாம் என்னுடைய விளக்கு அணைய போகுது, என்கிட்ட எண்ணெயும் பத்தாம போகுது, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கொடுங்களே, யார்கிட்டையும் நம்ம கேட்க தேவையில்லை. நமது வாழ்க்கை எப்போதும் ஒளிமிக்கதாக இருக்க வேண்டுமென்றால், நமது வாழ்க்கை மங்காத ஒன்றாக இருக்க வேண்டாம். அந்த ஞானம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் நம்மை இட்டுச் செல்கிற போது கண்டிப்பாக நமது வாழ்க்கை ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருபோதும் நம் வாழ்க்கையும் அங்கி போய்விடுவதில்லை, மறைந்து போய்விடுவதில்லை. அதே சாலமொழி ஞான புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 15 சொல்கிறது, ஞானத்தின் பொருட்டு விழிப்பாயிருப்போர் கவலையில் இருந்து விரைவில் விடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஞானத்தின் பொருட்டு விழிப்பாய் இருப்போர் கவலையில் இருந்து விரைவில் அறிவு இல்லாதவர்கள், அறிவுளிகள் இவர்கள் தான் தங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், ஐயோ என்ன காலியாக போதே. ஆனால் ஞானிகள் உண்மதி உடையவர்கள் ஒருபோதும் அப்படி இருப்பதில்லை.
ஞானத்தை கண்டுகொள்கிறவர்கள் தம் கவலையிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று சொல்கிறது. அப்ப நமது வாழ்விலும் ஞானத்தை எப்பொழுது தேடுகிறோமோ, இறை வார்த்தையை தேடுகிறோமோ, ஆண்டவரை தேடுகிறோமோ, அல்லும் பகலும் ஆண்டவரை தேடுகின்ற ஒரு யதார்த்த நிலை நமக்குள்ளாக இருக்கிற போது கண்டிப்பாக நமது வாழ்வும் ஒளிபெறும். அப்ப விளக்குகளோடு செல்வதை விட அந்த எண்ணெய் என்ற நம்பிக்கையும், எண்ணெய் என்ற நமது வாழ்வில் அந்த தேடுகின்ற ஞானத்தையும் எப்பொழுது நமது வாழ்வில் எடுத்துச் சொல்கிறோமோ நாமும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஆயத்தம் என்பது ஆண்டவர் இதைத்தான் என்று சொல்கிறார், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. விழிப்பாயிருங்கள், எப்போதும் விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்வில் அதை எப்போதும் விழிப்பாயிருப்பது அந்த ஞானத்தை நமது வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் அந்த விழிப்பு நமக்குள்ளாக வந்துவிட்டாலே எப்பொழுதும் நமது உடலும் ஆன்மாவும் ஆண்டவருக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஜெபிப்போம், இந்த இறை வார்த்தை வழியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு நிலைகளில் அணைந்து விடுகின்ற வாழ்க்கையாக, கவலை கொள்ளுகின்ற வாழ்க்கையாக, துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக, வேதனை நிறைந்த வாழ்க்கையாக, அடையப் போகின்ற வெற்றியை அடைய முடியாமல் தடுமாறுகின்ற வாழ்க்கையாக நாங்களும் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போது இந்த ஞானத்தை தேடுகிறோமோ, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, ஞானத்தின் மீது அன்பு கொள்கிறோமோ, ஞானத்தை தேடுகின்ற பிள்ளைகளாக வாழ்கிறோமோ, அப்பொழுது கண்டிப்பாக முன்மதியுடைய பிள்ளைகளாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்காய் விழித்திருந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக எப்போதும் இருப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அத்தகைய வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையை, ஆசீர்வதிக்கிறவரே, அன்பான தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது தெய்வீக இரக்கத்திற்காய் நன்றி. நீர் கொடுத்த இறை வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஞானம் மங்காதது என்று சொல்லியிருக்கிறே, அதை நாங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வும் மங்கிவிடாமல், எங்கள் வாழ்வும் ஒளிமிக்கதாய், ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் பயணிக்க முன்மதி உடையவர்களாய், ஞானிகளாய் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் பயணிக்க தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.